ஆமா ப்ரோ, ஜிடி ஒரு தம்பி ப்ரோ. எதுக்கு ப்ரோ நீங்க கிவ் அவே தரீங்க? 2 மில்லியன் ரீச் ஆனதுல ப்ரோ, அதனால தான் ப்ரோ. வணக்கம் நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மறுபடியும் உங்களை தரமான வீடியோல சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது டெட்டி கேமர். ஓகே நண்பா, கண்டிப்பாக உங்களுக்கு தமிழ்லையும் டைட்டில் பற்றி சத்தியமாக ஒன்றுமே புரிஞ்சிருக்காது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக புரியும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கேமிங் தமிழ் வந்து கால் பண்ணியிருக்காரு. ஸோ யார் அப்படின்னு நான் இப்போ முன்னாடியே சொல்லிட்டேன்னா உங்களுக்கு சுவாரஸ்யம் போயிடும் என்ன விஷயம்னு. ஸோ ஆடியோ கால் இருக்குது, அதை பாருங்கள். சின்ன பசங்க என்னென்ன வேலைத்தனம் பண்ணுறானுங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் இழுத்து போட்டு கிடக்கானுங்க, அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. கேமிங் தமிழோட தம்பி கால் பண்ணியிருக்காராம். ஸோ அந்த ஆடியோ கால் வருது, அதை கேளுங்க. இப்போ நான் அட்டாச் பண்ணுறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கூப்பிடல, நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கூப்பிட்டுருக்காரு. அவர் வந்து ப்ரோ பாரு ப்ரோ, இப்படிலாம் பேசிட்டு இருக்கானுங்க ப்ரோ அப்படின்னு. ஸோ அந்த ஆடியோ கால் இப்போ அட்டாச் பண்ணுறேன், கேளுங்க. ரெக்கார்ட் பண்ணு, ரெக்கார்ட் பண்ணு. என் ஃப்ரெண்டு லைனில் வந்தார் ப்ரோ, பேசணும் ப்ரோ. ப்ரோ எனக்கு டாப் அப் பண்ணிவிடுவீங்களா ப்ரோ? ஆ ஓகே ப்ரோ, டாப் அப் பண்ணி வச்சுக்கலாம் ப்ரோ. என்னோடது ப்ளூ கலர் சிம்னால் 8th எலைட் பாஸ்ல இருந்து இருக்கும் bro. எனக்கு வந்து இப்ப எலைட் பாஸ் போடணும். சரி bro, நீங்க தான் ஜிடி பிரதரா போ. ஆம் bro. இன்னைக்கு அடிக்கு அடியில மூஞ்சி முகரை எல்லாம் பஞ்சராயிரும். நீ பாக்குற நீ சகல அடிய பார்த்தது இல்ல பார், என்ன அடிங்கறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குற. யார் bro இந்த எவரா bro? கேமிங் கேமரா விக்கி பிரதரா bro? ஆமா அப்பா பேர் தெரியுமா ப்ரோ? என்ன ப்ரோ தப்பா சொல்ற, தப்பா சொல்றியா ப்ரோ? ப்ரோ நான் கரெக்டா தான் ப்ரோ சொல்றேன், உனக்கு வேணா விடு ப்ரோ. சரி ப்ரோ, சரி பிரச்சனை இல்லை ப்ரோ, இது அதெல்லாம் விடுங்க, அவனும் பிரச்சனை இல்லை. சந்தி உனக்கு என்ன தெரியும், அவன் அவரோட தம்பி அவரு. சரி ப்ரோ, சரி ப்ரோ, நான் வேற ஏதோ இனிஷியல் ப்ரோ. அவரோட தம்பி பேசுறாரு, அவங்க அப்பா இது இனிஷியல் அவருக்கு தெரியும், வேற யாருக்கு தெரியும். சரி ப்ரோ, இப்போ எதுக்கு ப்ரோ நீங்க கிவ் அவே தெரியுங்க? என்ன பண்ண முடியும், நாங்க வந்து சர்ப்ரைஸா பண்றதுனால ஆமா bro, அது GST நான் தான் bro. நீ தானா bro? ஆமா bro, நான் தான் bro GST. ஓகே bro. GST தம்பியா? ரெக்கார்ட் பண்ணிட்டல. எங்க இருந்தாங்க? எப்படி நம்பர் எடுத்தான்? YouTube சேனல்ல GST நம்பர் போட்டுறான். இதுதான் கேமிங் தமிழோட பிரதர். இப்ப வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு இல்ல. என்ன ப்ரோ அவ்வளோதான் ஆடியோவா முடிஞ்சுதா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. நடுவில் 18+ ஆயிடுச்சு, நம்ம சேனலில் 18+ போட மாட்டோம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அதனால் நான் அதை மட்டும் கட் பண்ணிட்டேன். அவன் 18+ பேசினோலையுமே அந்த பையன் ஃபோனை வச்சுட்டு போயிட்டான் போல. ஸோ பாருங்கள் மற்றவங்க நேமை யூஸ் பண்ணி எப்படி ஸ்பாயில் பண்ணுறாங்கன்னு. நான் வந்து ஜிடியோட பிரதரு, 2 மில்லியன்ஸ் போனனால நான் வந்து கிவ் அவே தரப்போகிறேன், ஒரு ஒரு ஐடிக்கும் 1000 ரூபீஸ் தரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஐடியை வாங்கி ஐடியை வந்து அப்படியே தூக்கிட்டு போகிற மாதிரி. சின்ன பசங்களோட வேலை பார்த்துக்கோங்க. இது எதனால் பண்ணுறான் அப்படின்னு இவங்க கேட்டிருக்காங்க. அந்த ஆடியோ கால் வந்து நான் இதில் ஆட் பண்ண விரும்பலை. அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்டு வந்து 1v1 கூப்பிட்டான் ப்ரோ, நல்லா நிறைய டாப் அப் பண்ணுவான், நான் பண்ண மாட்டேன், அவன் அடிச்சுட்டு இமோட்லாம் போட்டு என்னை ரொம்ப இதாக பேசிட்டான் ப்ரோ, அதனால தான் எனக்கு ஒரு ஐடி வேணும்னு சொல்லிட்டு இப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு இருந்திருக்கான். ஸோ இந்த மாதிரி தான் போகுது. நிறைய பேர் பெரிய பெரிய சேனல் நேமை யூஸ் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருக்காங்க. இந்த சின்ன பசங்களை ரொம்ப பண்ணுறாங்க, பார்த்து அவங்கக்கிட்ட கேர்ஃபுல்லாக இருங்க. திடீர்னு நம்ம பக்கம் மாற்றி விட்டு போகிறதுக்கு ஒரு டைம் அப்படி கொஞ்ச நேரம் ஆகாது,
ஏன்னா வீட்டில் இருக்கிறவங்களும் சின்ன பையன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிடுவாங்க. ஆனால் இந்த சின்ன பசங்க சரியான சைலண்ட் கில்லர் மாதிரி வேலையை பார்த்துட்டு இருக்கானுங்க. ஸோ இது இந்த வீடியோ கண்டிப்பாக பார்த்தோலையுமே தெரிஞ்சுக்கோ. எப்படிலாம் பேசுகிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் பேசுகிறான். நான் ஜிடியோட தம்பி சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன். சப்ஸ்கிரைபருக்கு உங்கள் ஐடி பாஸ்வேர்டு கொடுங்க. அதுவும் எப்படி கேட்குறாருன்னா, ஐடியில் டாப் அப்லாம் பண்ணியிருக்கீங்களா, லெஜெண்ட்ரி ஸ்கின்லாம் இருக்கா, லெஜெண்ட்ரி காஸ்ட்யூம்லாம் இருக்கா, அந்த மாதிரி தான் கேட்டு ஒரு ஐடி வாங்குறானா. ஸோ ரொம்ப ஒரு மாதமாகவே எல்லோரும் அந்த ஒரு குரூப் இருக்குன்னா அந்த குரூப்பில் போயிட்டு எல்லாத்துக்கிட்டையும் நான் ஜிடியோட பிரதரு உங்களுக்கு வந்து கிவ்வே தரலான்ட்டு இருக்கோம், உங்கள் ஐடி பாஸ்வேர்டு கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தா. அப்படி லாஸ்ட்டில் போய் ஒரு அட்மின் கிட்டேயே வெயிட்டாக மாட்டினோலையும் அந்த அவங்க வச்சு செஞ்சு விட்டாங்க பையனை. அதுக்கப்புறம் பையன் லைனுக்கே வரலையாம். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி யாராவது பண்ணிங்கன்னா அப்புறம் செரிக்க மாட்டிப்பீங்க. அந்த பையனை கதரை விட்டாங்க கிட்டத்தட்ட சொல்ல போகலாம். யார் சின்ன பசங்க என் சேனல் நிறையா பேர் பார்க்குறீங்க, யாராவது இந்த மாதிரி பண்ணாலும் ஐடி பாஸ்வேர்டு கொடுக்காதீங்க. நான் வந்து இவரோட தம்பி, நான் இவரோட மச்சான், நான் இவரோட மாமா அப்படின்னா ஐடி பாஸ்வேர்டு கொடுக்கவே கொடுக்காதீங்க. ஐடி தூக்கிறது அப்படி உடனே தூக்கிட்டு போயிடுவானுங்க, நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. ஓகேங்களா, வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு என்ன வீடியோ வருதுங்கிறத நான் இப்போவே சொல்கிறேன். ஸோ நம்ம இப்போ போயிட்டு இருக்க கான்ட்ரவர்சிக்கு நம்ம ராயப்பன் வந்து ரிப்ளை பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வெயிட்டாக ஒரு கண்டென்ட் இறக்க போகிறோம் நாளைக்கு. ஸோ எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே மக்களே, மறுபடியும் உங்களை தரமான கண்டென்ட்டில் சந்திக்கிறேன். இட்ஸ் மீ டேடி, பீஸ் ப்ரோ அண்ட் ஸ்ப்ரெட் லவ்.